admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli. தீபை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பேராசிரியர் அன்பழகன் உருவச்சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னை டிபிஐ வளாகத்தில் 8 அடி உயரத்தில் திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் அன்பழகனுக்கு வெண்கலச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த உருவச்சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் நிகிரா. ரமேஷ், நிகழ்வு குறித்து விரிவா சொல்லுங்க. டிபிஐ வளாகத்துல 8 அடி முழு உருவ வெண்கல சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் பேராசிரியர் அன்பழகன், அவர் பள்ளிக்கல்வித்துறை இணைந்து ஒரு அமைச்சராக, கல்வி அமைச்சராக திமுக ஆட்சி காலத்தில் இருந்தவர். எனவே பள்ளிக்கல்வித்துறை வளாகம் இருக்கக்கூடிய இந்த டிபிஐ வளாகத்துல வந்து அவருடைய முழு சிலை, ஏற்கனவே அவருக்கு வந்து மார்பளவு சிலை வந்து நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த நிதித்துறை வளாகத்திற்கு வைக்கப்பட்டது. ஏன்னா நிதித்துறை அமைச்சராக இருந்ததுனால அங்க வச்சிருந்தாங்க. இந்த நிலையில இந்த முழு உருவத்திலே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபிஐக்கு நுங்கம்பாக்கம் டிபிஐ போகும்போது வெளியிருந்து பார்த்தாலே தெரியற அளவுக்கு ஒரு பெரிய அளவுல பீடம் பாத்தீங்கன்னா 8 அடியும் மேல வந்து ஒரு 8 அடியும் மொத்தம் ஒரு 16 அடி வந்து இந்த வெண்கல சிலை வந்து வெளியிருந்து பார்ப்பதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பேராசிரியர் அன்பழகனுடைய குடும்பத்தினர் மற்றும் அவருடைய பேரன் வெற்றியழகன், அவர் வந்து வில்லிவாக்கம் எம்எல்ஏவாக இருக்கிறார், அவர் மற்றும் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் என பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சிலை என்பது அவருடைய ஆண்டுதோறும் அவருடைய பிறந்தநாள் நாளில் இங்க வந்து அரசு சார்பில் வந்து கொண்டாடப்பட இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அவர் கல்வித்துறைக்கு ஆற்றிய பணிகள் அதிகம் என்பதால் இந்த வளாகத்திற்கே பேராசிரியர் அன்பழகன் வளாகம் என்றுதான் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த நூற்றாண்டு விழாவை அண்மையில் தான் கொண்டாடினார்கள். அவருடைய நூல்கள் எல்லாம் அரசுடைமையாக்கப்பட்டன. எனவே கட்சியுடைய முக்கியமான பொறுப்புல இருந்தவர் என்பதற்காகவும், கலைஞருடைய நண்பர் என்ற அடிப்படையிலும், அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை உள்ளிட்ட உயர்கல்வி என ஒரு கல்வித்துறை ஒருங்கிணைந்த அமைச்சராகவும் அவர் இருந்த காரணத்தால் இந்த பள்ளிக்கல்வித்துறை வளாகத்திற்கு இந்த பெயர் சூட்டப்பட்டு அவருடைய சிலை, முழு சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli.